மோரி பேதாதிருங்கோ மோகம் ஆலத்தீகை விளக்கு ஆராட்டு வராதுங்கோ சாலத்தி வராதுங்கோ சகல புயராதுங்கோ கொழுந்தும் மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கோ பூவென்றுரையாதுங்கோ கொக்கரித்து பேசாதுங்கோ ஓவென்றுரையாதுங்கோ ஓம முறையராதுங்கோ தீவரனை காணாதுங்கோ திருநாளை பாராதுங்கோ எல்லாம் வெறுத்திருங்கோ இத்தனை போலுள்ளதுதான் அல்லாமல் மீறி யாதொறிவ செய்ததுண்டார் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கே நல்லோரே அகவென்றால் நியாயம் அதிலே நில்லும் என்று வைகுண்டம் இயம்ப கந்தன் உரைப்பான் மன்றிதனை கலந்த வைகுண்ட நரணரே நீருரைத்த சட்டம் அதில் நிலைதவரும் அங்கடியாரும் நிரன்று கந்தன் அடிதொழுதான் அப்போது வைகுண்ட ராஜர் மிக உரைப்பார் போது சொன்னதெல்லாம் எனக்கு நிசமாகவென்றால் உன்கோபுரத்தின் உயர்ந்த வடமுலையிலே பின்கோபிரங்கமான பிளந்து கோடென்றுரைத்தான் அல்லாமல் உன்னை என்ற அவனே உண்டாக்கி வைத்த எல்லா சிலையை திருப்பி விடுதற்கு முகம் உலகோரிய ஒருவாயிலும் அடைத்து கலகம்மை கண்முடி கவிழ்ந்து இருப்பாயோ என்ற அல்லாதனை மறந்து அழிச்சாட்டமாய் நடந்தார் அல்லாத கோபம் வரும் வைகுண்டருக்கே கொல்லாதவனே உனக்கு பெரும் விலங்கு சிக்கும் என்றார் அப்போதே கந்தன் ஆதி மிக கலங்கு இப்போது சொன்னதெல்லாம் யானி செய்வேனன்றி ஆதி உரைத்தது போல் அடியார் நடப்போம் என்றார் சோதி வைகுண்டம் சொல்வார் அவரோடி நிலைகளி அதிருங்கோ நீதி அணிந்திடுங்கோ உலகறிய நானும் ஒரு நல்லடுக்கும் முன்னே பல சோதனையும் பார்த்து நடுதீர்ப்பு செய்வேன் விடியும் பொழுது வேஷம் பலதணிவேன் விடியும் மனமுடனே பெரிய யுகங்களம் வைப்பேன் வருவோம் ஒரு நல்லி மாறி எடுக்கும் முன்னே கருதி இருங்கோ கருத்தயர்ந்து போகாதுங்கோ என்று வைகுண்டான் இத்தனையும் கந்தனுக்கு மன்றிக்கும் என்பி மறவாதுங்கோவெனவே அதை விட்டவர் நடக்க ஆகாயம் கொண்டனரே இதை வீட்டிவர் நடந்து
ஏகாயமாகி வர. அப்போ செச்சனை நோக்கி எம்பெருமான் வழிகொள்ளுகின்றார். கரையிலே கோயில் கண்டிருக்கின்ற கந்தபெருமான் ஓடி வந்து வடக்கு முகமாக விழுந்து வணங்குகின்றார். அந்த கந்தனை பார்த்து எம்பெருமான் சொல்லுவார், கந்தா, நாடு கேட்க போறே நாரணன் நான் தான். நான் சொல்லுவதை கேளாதிருந்தால் உனக்கும் கேடுகள் சம்பவிக்கும். ஏனென்றால் இத்தனை நாளும் என்னை கெணியாமல் புத்தி அறியாதவர்கள் போல புலம்பி கிடந்தீர்கள். இனி வைகுண்டம் பிறந்து ஏகம் ஒரு குடைக்குள்ளாக ஒரு சொல்லுக்குள்ளாக மனுவர்களை எல்லாம் கூட்டி மகா தர்மமே நினைந்து மாய்கை அறுத்து மாற்றான் கருவறுத்து தோய குளிமூடி தொல்புவியை தானாள நல்லோர்களை எடுக்க நான் செல்லுகின்றேன். நல்லோர்களை தெளிந்தெடுப்பதற்காக நான் செல்லுகின்றேன். எனவே இந்த நாட்டிலே கல்லார் தமக்கு கசப்புதான். தர்ம வைகுண்டம் தான் பிறந்து வருகிற காரணத்தினால் இந்த நாட்டிலே நன்மை காணும், இல்லாவிட்டால் நாராயணன் காணும். கந்தா, தீமை என்று சொல்லி இந்த நாட்டிலே இனி ஆகாது. தர்ம சிறப்புத்தான் எங்கும் அழிந்து கிடக்கும். ஆனதால் உந்தனுக்கும் உன்னை போன்று வானம் சூழ்ந்த வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அறியும்படியாக புத்தி சொல்வதாக சொல்லுகின்றேன். காணிக்கை வேண்டாதுங்கோ, கைகூலி கேளாதுங்கோ, மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கள். பூசை ஏற்கக்கூடாது, பெலி தீபம் ஏற்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது, அவகடம் செய்யக்கூடாது, நியாய முறை தப்பி நன்றி மறந்து மாய நினைவுகளை மனதிலே எண்ண வேண்டாம். வைகுண்டா என்று மனதிலே நினைத்திருங்கள். பொய் கொண்ட தேரோட்டம், புனஸ்காரம், தாதியாற்றல், சப்புரமேறுதல், மோதி பேசுதல், மோகம் பாராட்டுதல், ஆலத்தி, கைவிளக்கு, ஆராட்டு, சகல பூக்களை ஏற்றுக்கொள்ளுதல், கொழுந்து மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனம் விழுந்து நமஸ்காரம், இது முதலான உள்ள எந்த ஒரு சுக சோபனங்களையும் நீங்கள் ஏற்கக்கூடாது. ஓ வந்து உரைத்தல், கூ வந்து உரைத்தல், கொக்கரித்து பேசுதல், ஓம முறை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்திருங்கள். அல்லாம் வெறுத்து நான் நிச்சயித்த நாள் வரையிலும் நீங்கள் நடக்க வேண்டும். அப்படி நடக்காதிருந்தால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கே என்று வைகுண்டநாதர் கந்தனுக்கு எடுத்துரைத்தார். கந்தபெருமானும் அவர் சொன்னதை கேட்டு அடியார் அப்படியே நடப்போம் என்று ஒத்துக்கொண்டார். அதற்கு அடையாளம் என்ன கந்தா? உன்னுடைய கோபுரத்திலே உயர்ந்த வட மேல் மூலையிலே ஒரு கீறலும், இவன்தான் கந்தன் என்று உலகோரால் உண்டு பண்ணப்பட்ட இந்த செல்லாச்சிலையை தெற்கு முகமாக திருப்பியும் பிரதான வாயில் ஒன்றை அடைத்தும் கலக்கமுடன் அறைக்குள்ளாக அடைந்திருப்பாயா, கவிழ்ந்திருப்பாயா? அடியார் அப்படியே செய்கிறோம், ஆதி உரைத்தது போல இனி நடப்போம் என்று ஒத்துக்கொண்டு அத்தனை அடையாளங்களையும் அந்த செந்தூர்தலத்திலே முருகவேல் காட்டியிருந்தார். எம்பெருமான் அதை விட்டு தட்சணம் புறப்படுகின்றார். அப்பொழுது சொல்லுவார், நிலை அழியாதிருங்கோ, நீதியாய் நின்றுடுங்கோ. உலகறிய நானும் ஒரு நெல் எடுக்கும் முன்னே பல சோதனையும் பார்த்து நடு தீர்ப்பு செய்வேன். விடியும் பொழுது வேஷம் பலதணிவேன், பிடியும் மனதுடனே பெரிய யுகம் ஆட வைப்பேன். வருவோம் ஒரு நெல் மாறு எடுக்கும் முன்னே கருதி இருங்கோ, கருத்தயர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சச்சனம் புறப்படுகின்றார். கூடவே வருகின்ற தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் பலவிதமான மேளதாளங்களை தட்டி முழக்கிக் கொண்டு ஆனந்த பாட்டு பாடி சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டரோடு தண்டனிட்டண்டி செய்தி நின்று வரும் ஆதவனை சூழ்கணம் போல் அரிய அரியரகர சிவ சிவாய் என்று சிலர் ஆடியே பாடி வரவே தொண்டரவர் கண்டு வைகுண்டரடி கொண்டு தொழ சூழவளைந்தேலியல் படர்தே சூரபதி நாராயணர் வீரபதம் ஓதி வர சூர
செண்டையொடு தண்டை மணி தண்டடம் தண்டம் என தேவர்கள் சேவித்து வரவே சிவ நம சிவாயமெனும் ஓம் நம சிவாயமெனும் சேவித்திருபுரம் வரவே அண்ட முறை சென்று மணிடுண்டுடுண்டுண்டும் என ஆகாய மீதில் வரவே அனவரத கோலாகலகாதி நாராயணம் என்று அமரரிசை கூறி வரவே மத்தளம் முடிக்கு வலவாதி அமட மடன வானமதில் நின்றதிரவே மலர் மாறி தல மாறி தின மாறி தூவியே வானவர்கள் இசை கூறவே தத்தலங்கிடகிடத்தொம்மனத்தோமன சங்கீதக்காரர் வரவே சகலகல ஞான வித சாதி முறை ஓடி மிகு சாஸ்திரக்காரர் வரவே தித்தங்கின 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 தித்தையன சில தேவர் கூறி வரவே சிவ சிவ சிவா சிவா சிவவென்று சில தேவர் சேவித்தியல் கூறி வரவே தித்தங்கின 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 தித்தையன நேரிய சீரியல் கூறவே நீலங்கிரி வாலன் குரு நீ என் குரு தாயன் குரு நீதன் குரு என கோத்தினா பண்டை முறை இன்று என குண்டம் என கண்டு வரும் பல வாங்கிரி குண்டமே பசுவாமன சிசுபாலன பலமான தலமானன பசுவாகிய நிஜமே தொண்டாதனக்கென்று வரும் குண்ட வைகுண்டனாய் தெஜனாபதி பூபனே துளப மணி களபமெனி அழகொழுதி கிருபை மிகு துவராபதி கரசே என தொழுதா சண்டன் வலிதுண்ட படகொண்ட கணவிண்ட தொடி சுச்சா சகலோர் வில்லு வீரா சுவாமி உண்காளோ எங்கள் தலையின் மீது அலையின் வழிதானே நடவாயே துண்டப்பட அண்டச்சரம் கண்டப்பட கொண்ட தொடு துச்சா சகலோர் வலி தீரா சுத்தா உனக்கேத்தார் தலை வித்தானதில் வித்தாயே துவராவதி கரசே என தொழுதார் இவ்வாறு தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கீர்த்தியை பெருமையை சொல்லி பாடிக்கொண்டு ஆனந்த பரவசத்திலே சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வருகிற போது திருச்செந்தூர் தலத்தை விட்டு எம்பெருமான் தெற்கே புறப்படுகிறார். அந்த காரணம் பற்றி தேவர்கள் கேட்கின்றார்கள். அதை இங்கே ஐயா வாசகத்திலே சொல்லி வருகிறார். தேவர் தாவமுள்ளவானோர்கள் சங்கீதம் பாடிவர வேதம் மறையோர்கள் வேதகலை ஓதிவர நாதமுடு சங்கு நகரம் முழங்கி வர மத்தளம் மேலோர் மடமடன ஏற்றி வர தேவரெல்லாம் பாடிவர சாசிர வேத சதுமறையோர் வாட்டிவர நாள் திசையும் போற்றி நாள் ஜாதியும் வரவே அரம்பையர்கள் ஆடி ஆரதி அந்தி வர வரம்பகரம கொண்டாடி தேவரோடு
நந்தவன் எடை விட்டு மடங்கள் வீக கடந்து தண்டமில் சென்று தலத்தை விட்டு போவதற்கு நிற்கின்ற போது நிலைவுள்ள மமுனிவே நக்கன் மரிகனுட நல்லடியில் வீழ்ந்து சென்று தலத்தை விட்டு சங்கம் மகிழ்வேந்து தான் உரைக்க வேணும் என்றான். அப்போது நாராயண ரகமகிழ்ந்து எதுரைப்பான். இப்போது கேட்டதற்கு இயல்புரைக்க கேணும் இனி சொன்னேன் புத்தி நிசனுக்கு திருவானந்தமே இருந்து என்னையும் வராமல் இழப்பமிட்டான் கன்றோரை ஆனதினால் நிசனுக்கு யான் அதிக கோபமுடன் நானும் ஊர் விட்டு நாடி வந்தேன் செந்தூரு இங்கே இருந்து சிறிது காலங்கள் எல்லாம் வெங்கை பயல் சிலர்கள் வேசையுட அசைனால் என்னை கணியாமல் என் கோவில் உள்ளேதான் சன்னை சொல்லி வெங்களுடன் சரசமிட்டிய சீட்டான் இருவரும் ஒத்து இருந்தாலும் பழுதல்லவோ ஒருவன் பெண்ணாளை ஒரு நம்பூரி பிடித்து எனக்கு அவள் பண்ணை ஏந்திலையால் போகுகையில் மனக்குழலி தன்னுடைய மார்பில் கலை பிடித்து இழுத்து வலித்து இழுக்கேடு செய்யவென்று படுத்து சலிந்த பருத்தவரு நம்பூரி மேல் தலையில் இட்ட முத்திரி கலற்றாமல் மான்மயக்கத்தாலே மனங்கலங்கி நம்பூரி மங்கை மனங்கலங்க வாரி பிடித்திழுத்து பொங்கைதனை பங்கம்மதா கூறியவே கிழித்து வேதனைகள் செய்ய மெல்லிய அவள் கோபமுற்று மோதி என் பேரில் ஒரு சாபம் கூறினாளே நாரநாகந்தானுனகியவள் பண்ணி காரணங்கள் ஆச்சி கடைதி உனக்கும் இந்த பதிதான் உறவு கேடச்சுதையா எனக்கும் ஒரு பிறவி இன்று வந்து வாச்சுதன்றி செந்தூர் தலங்கள் சில நாள்கள் செல்லும் முன்னே மண்டூர்ந்து போகும் என்று மாது மிக சாபம் விட்டாள் சாபமிட்டும் அங்கே தக்கன்றில் விழுந்து சிவனதி விட்டிடவே சிவனை கண் நோக்கினாளே நம்பூரி பங்கத்தாலே அந்த நல்ல நாயகியும் உம்பர்கோன் ஊரில் உயிர் விட்டாள் மாமுனியே தவறாத மங்கை தானுரைத்த சாபம்மதால் இதராயனக்கு இங்கிருக்க மனங்கூடாமல் எங்க
போயிருந்தே அல்லாமல் இங்கு அடிமதிகள் ரொம்ப ரொம்ப வல்லாண்மையாக வலி நியாயம் கணிதிகான் முன்னடப்பு மங்கையர்கள் முங்கி குளித்து மிக என்னடையில் வந்து என் திணை மாறாடுவது ஆட வரும் போதும் அசுத்த தொடும் வாராள் பாட வரும் போது பண்ணுறாள் அசுத்தம் அது கோவிலே பூசை செய்யும் குறும்பார் மிக துணிந்து தேவியற்கு திருடுகிறார் என் முதலை கணக்கம் முதல் நம்பூரி கல்ல பெண்ணார்களுக்கு இணக்கமதாயிருந்து என் முதலை கொள்ளை கொண்டு எடுக்கிறார் பெண்கள் எச்சி ஆட்டும் ஆடி ஒருக்கிறார் பெண்கள் ஒன்னுக்கு ஒன் ஒத்திருந்து பம்பை வரதை பகற்றி கை காட்டல் எல்லாம் பரனு கேட்ட இயல்பு அல்ல மாமுனியே ஆனதால் இவ்வகைகள் யாம் வேண்டாம் எனவே மானம் அழியும் முன்னே மாமுனி ஏதச்சனத்தில் பள்ளி கொண்டு நான் இருந்து பார்த்து சில நாள் கழித்து கள்ளியாட்டு காவடி கை கூலி தன் முதலாய் நிறுத்தல் செய்ய வேண்டியது எல்லாம் மிக நிறுத்தி ஒருத்தரசி தரும புவியாள பொறனினி மாமுனிக்கு சொல்லி வழி கொண்டார் ஜனமே தாமுனிந்து ஐயா தவராத மாமுனியும் ஜனத்துக்கு அகவன்று திருச்சம் பதியிருந்து உச்சம் அது கொண்டு புகச்சாபம் கூறி நடந்து வரவே நல்ல செந்துதானும் வெற்றி கடந்து தருவை கரை வழிய தேவரெல்லாம் சங்கீதம் கூறி தானே அவர் வரவே மங்களநாதன் மணிச்சொருபமே எடுத்து நருள்கள் மிக காண நாள் திசைக்கும் மேவி வந்தான் மறுக்கள் மிக வந்து வாசம் விட்டு கூடி வர கீழன் நடைவிடாமல் கிருபை உள்ளம் வைகுண்டரை காலை நடைவிடாமல் சார்பூதம் ஏந்தி வர தேவர்கள் எல்லோரும் தொழுது திக்கு எங்கும் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே செந்தூர் தலத்தை விட்டு தெற்கே புறப்பட இருக்கிற அந்த தருணம் அந்த இடத்தை கழிந்து வருகிறார்கள். அப்பொழுது கூட வருகின்ற வானோர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் நக்கன் மருகனுடைய நல்லடியிலே வீழ்ந்து நக்கன் என்றால் ஈஸ்வரன் நாராயணர் பெற்ற பிள்ளை ஈஸ்வரனுக்கு மருமகன் என்ற முறையிலே இந்த திருவாய்மொழி சொல்லப்படுகிறது. அப்படி வைகுண்டருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி ஐயனே தாங்கள் தவம் இருப்பதற்கு இந்த ஊர் பகைத்ததின் காரணம் என்ன? இந்த புனிதமான தலத்திலே தவம் இருந்து தர்மத்தை வளர்க்க இயலாதா? இதை விட்டு தட்சிண நோக்கி ஏன் புறப்படுகிறீர்கள் அப்படி என்று கேட்டார். அதற்கு எம்பெருமான் சொல்வார், தேவர்களே முனிவர்களே, கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் நான் அனந்தாபுர சீமையிலே பள்ளி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னன் நாள் வழியாக நாட்டு மக்களாகிய சான்றோர்களை கொடுமைப்படுத்தினான், நியாயமில்லாது அடித்தான். அவனோடு இருந்து அவனுக்கும் கொஞ்சம் நான் புத்தி சொன்னேன் அன்று அந்த மன்னனுக்கு.
என்னையும் இழப்பமிட்டார். எனவே அவருக்கு சொல்லுவேன், போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரே, நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டேன். அப்படி சொல்லிவிட்டு இந்த திருச்செந்தூர் கடற்கரையிலே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தேன். அப்பொழுது என்னுடைய ஆலயத்திலே, இந்த செந்தூர் ஆலயத்திலே நடக்கின்ற முறை என்ன என்று சற்று கவனித்தேன். அங்கு என்ன நடக்கிறது, சில வெங்கப்பயல்கள் வேசையுடைய ஆசையினாலே என்னை தெரியாமல் என் கோவிலுக்குள்ளேவே சண்டை சொல்லி பெண்களோடு சரசம் செய்து எச்சிட்டு விட்டார். ஒருவன் பெண்ணாலே இன்னொரு நம்பூரி ஓடி சென்று வலித்தெழுத்து பிடித்து வேதனைகள் செய்தார். இருவரும் ஒத்து இருந்தாலும் கூட பழுது, காரணம் ஆலயம். அதுல அவளுக்கு இஷ்டமில்லாத நிலையில் அவளை வற்புறுத்தி அவள் உடலிலே வேதனை ஏற்படக்கூடிய அளவிற்கு அவன் நடந்துவிட்டான். இரண்டு பேருடைய மனமும் ஒத்து அந்த செயல் அங்கே நடந்தாலும் கூட அந்த இடத்திலே அந்த செயல் நடக்கக்கூடாது. அப்படி இருக்க விருப்பமில்லாத ஒரு பெண்ணை இத்தனை வேதனைகள் படுத்திய காரணத்தினாலே அந்த பெண்ணானவள் என் பேரிலே மோதி ஒரு சாபம் விட்டாள். நாரணா கந்தா, நான் உனக்கு ஏவல் பண்ணி காரணங்கள் எல்லாம் ஆச்சுதப்பா, எனக்கும் கடைசி நாள் ஆச்சுது. உனக்கும் இந்த பதிக்கும் உள்ள உறவு கேடாக போகிறது. எனக்கும் ஒரு பிறவி இப்பொழுது வந்து வாய்த்திருக்கிறது. செந்தூர் தலங்கள் எல்லாம் சில நாள் செல்லும் முன்னே மண்டூர்ந்து போகும் கந்தா என்று அந்த பெண் சாபமிட்டு அந்த இடத்திலே விழுந்து உயிர் விட்டு விட்டார். சீவன் அது விட்டிடவே சிவனை கண் நோக்கினாள் முனிவர்களே, உம்பர்கோன் ஊரில் உயிர் விட்டால் மங்கை. இந்த சம்பவம் நடந்ததை பார்த்த பின்னாலே எனக்கு அந்த இடத்திலே இருக்க மனமில்லை, சரி எங்கானாயின் ஒரு இடத்திலே போய்விடுவோம் என்று தெற்கே தள்ளி அந்த கடற்கரையிலே போய் கொஞ்ச நாள் இருந்தேன். அல்லாமலும் இங்கே அழிமதிகள் ரொம்ப ரொம்ப வல்லாமையான வலுவழக்குகள் காணுகிறது. முன்னடப்பு மங்கையர்கள் முங்கி குளித்து என்னடையிலே வந்து எச்சி ஆட்டு ஆடுகிறார். ஒதுங்கி இருக்கக்கூடிய பெண் இப்படி தீர்த்தம் ஆடுவதும் வாசலை கடந்து உள்ளே வருவதும் ஆடுவதும் பாடுவதுமாக இருக்கின்றாள். பாட வருகிற போது இப்படி அசுத்தத்தோடு வருகிறாள், ஆடுகிற போதும் அவள் அசுத்தப்படுத்துகிறாள். அது அல்லாமலும் கணக்கன்முகன் நம்பூரி வரையிலும் கள்ள பெண்ணார்களுக்கு பொருளை கொடுப்பதற்காக வேண்டி என் முதலை எல்லாம் கொள்ளை கொள்ளுகின்றார்கள். அவள்களும் இவர்களோடு ஒத்திருந்து என் பொருள்களை எல்லாம் வாங்கி வாங்கி சேர்க்கின்றாள். பம்பை பரதை பகட்டுக்கை காட்டலெல்லாம் எம்பரனுக்கு ஏற்ற இயல்பல்ல மாமுனியே. மானம் அழியும் முன்னே மாமுனியே தெச்சனத்தில் பள்ளி கொண்டு கள்ளியாட்டு காவடி கைகூலி இது முதலானதெல்லாம் நிறுத்தல் செய்து பொறுத்து அரசு தர்ம புவியாளப் போகிறேன் என்று அந்த மாமுனிவர்களுக்கு பதில் சொல்லி எம்பெருமான் தட்சணம் வருகின்றார். 1008 முன்னால் பெற்ற அவரை இந்த பூலோகத்திலே மனுவாக பெற்று வளர்த்த தாய் வெயிலால் அந்த கடற்கரையிலே வீழ்ந்து கிடக்கிறார். கூடவே வந்த ஜனங்களெல்லாம் கூட விட்டுட்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கையிலே கடலுக்குள் சென்ற மகன் கரையேறுவான் என்ற உறுதியிலே நிலத்தில் ஊறிய நீர் கூட அருந்தாமல் மயக்க நிலையிலே விழுந்து கிடக்கிறார். அந்த தாய்க்கு சடல உரு காட்ட வேண்டும் என்று எண்ணிய மகாபிரபு அந்த தாய்க்கு உணர்வு கொடுத்து என்னை பார் என்று பழைய அந்த 24 பிராயத்து சொருபத்தை காட்டினார். அவள் மகன்தான் என்று நம்பினாள். ஆனால் அவர் சொல்லுவார், அன்னையே நீ என்னுடைய தாய் அல்ல, என்னை பெற்றவர் அதோ அந்த கடலுக்குள்ளாகப்பார், கொடிமரம் கோபுரம் மண்டபம் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிகிறதா, அந்த மகர அறையிலே மகாலட்சுமி பெற்ற பிள்ளையாக நாராயணனுடைய கன்றாக நல்ல வைகுண்டமாக
நான் வருகிறேன் தாயே. உன்னுடைய பிள்ளை நான் இல்லை. அவள் அதை நம்பவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமும் அவளுக்கு இல்லை. எனவே அந்த பதமாயிலும் அவள் புரட்டும் என்று சொல்லி கடல்வதத்தை அள்ளி கொடுத்தாள். அதை கூட அவள் வாங்க மறுத்தாள். அப்பொழுது சொல்லுவார், ஆண்டாயிரத்து எட்டு முன்னே அன்னை எனவே நீ இருந்தாய், குண்டாம் எட்டாம் மாதிலே குணமாய் நாராயணர் மகவாய். சான்றோர் கதிகள் வெற்றிடவே தருமகுண்டம் பிறந்து ஒரு குண்டா குடைக்குள்ளரசால கொண்டே பெற்றேன் கண்டிரூனி. இப்படி அந்த தாய்க்கு நான் யார் என்பதை எடுத்து சொல்லி அதை விட்டு எம்பெருமான் தட்சிணம் புறப்படுகின்றார். அப்பொழுது கங்கை குல தாய்க்கு ஒரு சட்டம் வைக்கின்றார். நங்கையே, என்னுடைய நாமம் அது கேட்டதுண்டால் நீ அந்த பக்தர்களுக்கு பால் போல் பதம் போல் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும். ஆனால் சூழ் புத்தி வம்பருக்கு சூதிசை மங்கையரே என்று சொல்லி எம்பெருமான் தட்சிணம் புறப்படுகிறார். வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்றோர் கூடைக்குள் வைகுண்ட வேறு வெளி செய்த அரசாளே கொண்டு நான் போரேன் குலக்கிழடே வரணவே. அன்று வைகுண்டர் அவர் நடந்தார் ஜனத்தில் கங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து நங்கையே என்னுடைய நமம் அது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீரம்பருக்கு சூல் புத்தி வம்பருக்கு சுது செய்ய மங்கையரே என்று வைகுண்ட மங்கூறி கூறி ஜனம் போக எழுந்தருளிய வருக சகல உலகோரும் சந்தோஷம் கொண்டாட புகல எளிதில்லாத பெரிய நாராயணர்க்கு வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்றோர் கூடைக்குள் மெய் கொண்ட முப்பொருளார் மேனி ஒன்றாய் திரண்டு எல்லாவரம் இவர்க்கு மீக கொடுத்து நல்லோர்க்கு காலம் நலமாகும் என்று சொல்லி வானலோகம் வாழும் வானவரும் தானவரும் தானே முன் அகமங்கள் தப்பாதீடை முனிவே வகுத்திருந்த அகமங்கள் நிறைவேறி வந்ததன்று மாமுனிவர் எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடி நாமும் எதிரே போய் நல்லவை உண்டர்வதம் கண்டு கொள்வோம் என்று கனமுனிவர் எல்லாரும் கொண்டு மலர் பூக்கள் கோமாந்தால் மீசொறிந்து குற்றவரும் ஆண்டு குறும்பு மிக வெறுத்து உடன் வந்து உடன் ஓடி மற்றும் ஒரு பத்தாண்டில் வருவோம் என்ற அகமத்தின் வர்த்தமானம் போலே வந்த
சுந்தரன் எல்லோரும் போற்றி எதிர் நின்று வாழ்த்திடவே நல்லோர் எங்களையும் நாராயணர் மகனே கிருபை தந்து உதவி தருவாய் மேலும் கிருபை எல்லாம் உனக்கு வசம் அஜுதல்லோ பொருளும் நிதானாய் உருவெடுத்தாயானதினால் எப்பொருளை கண்டு இயல்பு பெற பொருங்கான் வைகுண்ட மமுனியே மனதிறங்கி காக்க வேணும் மெய்குண்டர் பதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்தோம் அப்போது வானோர்க்கு இப்போதீவானோரே என்னை அறிந்ததெந்த விதம் என்று வைகுண்டியல் பாரிய சொல்லிடவே அன்று அந்த வானோர்கள் எல்லோரும் எதுரைப்பார் எங்கிரியில் உள்ள கணக்கு முதல் உள்ளதெல்லாம் ஒயிலாக பிறப்பு உயிர் கணக்கு ஆனதியும் தத்து கணக்கும் சஞ்சல முதல் கணக்கும் பத்து கணக்கும் பலன் பெற்றோர் தன் கணக்கும் மோட்ச கணக்கும் முன்னுள்ள யூக கணக்கும் வாச்ச கணக்கும் வைகுண்ட நல் கணக்கும் நரக கணக்கும் நடுத்தீர்வை கணக்கும் தரும கணக்கும் சகல கணக்கும் முதலாய் பொறுமை பிரம்மா புசாந்தீர கணக்கும் எல்லா கணக்கும் எடுத்து மிக தேவரெல்லாம் வல்லான கைலை விட்டு வருவது கண்டே மடியார் தியங்கி மரங்கலங்கி தேவரோடு கேட்டோம் மயங்கி மிக கட்டிடவே மாதேவர் எதுரைப்பார் நாராயணர்க்கு நல்ல வைகுண்டம் பிறந்து சீராய் உலகம் எல்லாம் சிறந்த ஒரு குடைக்குள் ஆள வருவதினால் அவர் கைக்குள் இக்கணக்கு நீள அரஞ்சிவனும் நெடிய மருகோனும் இந்நாள் முதல ஏழ்பிக்க வேணும் என்று சொன்னார்கான் எங்களையும் பொன்னிலோகம் புகுந்து வெட்டகத்தோடை எடுத்து வாரும் என மபரனும் மலோனும் சேரும் வைகுண்டம் சினம் வீரந்தார் என்று சொல்லி ஆனதினால் இப்போ எங்கள் கொடு போறோம் என்றார் நானது நாள் கேட்டு நன்றாய் அறிந்தோம் என்றார் அப்போது வைகுண்டராஜ மிக உரைப்பார் இப்போதீவானவரே எல்லோரும் என் கூட வாருங்கோ என்று வைகுண்ட சொல்லலுற்றா சீரும் கோபால சிவனே செயலனவே வானவர்கள் தேவர் முதல் மறைமுனிகள் சாஸ்திரிகள் தானவர்களும் கூட சங்கீதம் பாடிவர சந்திர சூரியர்கள் தம்மான கூடை பிடிக்க சுந்தரம் சேர் வைகுண்டரும் தோன்றி வந்தாரனவே வேத மறையோரும் விசைய முனிவர்களும் நாதாந்த வேதம் அதை நன்றாய் தெளிந்தெடுத்து
உமான் வளரும் கோவியங்கிரிதனிலே நாமாதி வாழும் நல்லதிரு மண்டபத்தில் தங்க நிறதுனில் சதுர்மறையோதன் கூடி எங்கும் மகிழ எழுதினாரம்மானை. அப்பொழுது நிறைய தேவர்கள் கூட்டமாக கூடி வந்து நிறைய மலர்களை கொண்டு கோமான் காலிலே சொரிந்து வணங்கி அவரிடத்திலே ஒன்று வேண்டுகிறார்கள். அதாவது கொற்றவர் தானும் ஆண்டு குறும்புகள் மிகவே தோன்றி உற்றதோர் துலுக்கன் வந்து உடன் அவன் விழுந்து ஓடி மற்றதோர் பத்தாம் ஆண்டில் வருவார் வைகுண்டராஜர் என்று சொன்ன முன் ஆகமத்தின் பிரகாரம் இப்பொழுது அந்த வைகுண்டம் பிறந்து வருகிறாராம். அவரை அல்லவோ கண்டு தொழ வேண்டும் என்று சொல்லி அந்த தேவர்கள் எல்லாம் எண்ணி அங்கே வந்து அவரை தொழுகின்றார்கள். பகவானே, உன் கிருபை தந்து உதவி தருவார், மேலும் உன் கிருபை எல்லாம் உனக்கு வசமாச்சுதல்லோ, முப்பொருளும் நீ தானாய் உருவெடுத்தாய், ஆகையினால் இனி எப்பொருளை கண்டு இயல்பு பெறப்போகிறோம் அப்பா. எனவே வைகுண்ட மாமுனியே, மனதிறங்கி காக்க வேண்டும் என்று பாதங்களிலே விழுந்து தொழுதார்கள். அப்பொழுது எம்பெருமான் கேட்கிறார், வானவர்களே, நான் இப்படி வருவதை எந்த விதத்திலே நீங்கள் அறிந்தீர்கள்? இப்பொழுதுதானே நான் கடலை விட்டு கரையிலே வருகிறேன். ஐயா, வானலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் நிறைய பெட்டி பெட்டியாக கணக்கு வழக்குகள் நிறைந்த சுவடுகளை சுமந்து வந்தார்கள். என்ன கணக்கு? உயிர் கணக்கு, தத்து கணக்கு, சஞ்சல கணக்கு, பத்து கணக்கு, பலன் பெற்றோர் கணக்கு, மோட்ச கணக்கு, நரக கணக்கு, முன்னுள்ள யுகக்கணக்கு, வாச்ச கணக்கு, வைகுண்ட கணக்கு என்று சொல்லக்கூடிய ஏழு யுகவர கணக்குகள் நிறைந்த சுவடிகளை சுமந்து வந்தார்கள். வானவர்களே, இதை எங்கே சுமந்து செல்லுகிறீர்கள் என்று கேட்டோம். அப்போ அவர்கள் சொல்லுவார்கள், தேவர்களே, நாராயணருக்கு நல்ல வைகுண்டம் பிறந்து சீராய் இந்த உலகமெல்லாம் சிறந்த ஓர் உடைக்குள்ளாக ஆள வருகின்ற காரணத்தினால் இன்று முதல் எந்த கணக்குகளாக இருந்தாலும் அவர் கைக்குள் தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் அதை வைத்திருப்பதற்கு நியாயமில்லை. எனவே வானோர்களே, அந்த கணக்கு வழக்குகள் இறைந்த பெட்டகத்தை அந்த வைகுண்டரிடத்திலே கொண்டு ஒப்படைத்து விடுங்கள் என்று நீல அரண் சிவனும் நெடிய மருகோனும் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். எனவே அந்த கணக்குகளை அவரிடத்திலே ஒப்படைக்க கொண்டு செல்லுகிறோம் என்றார்கள். உடனே நாங்கள், அப்படியா வருவோம் என்று வைகுண்ட சுவாமி வந்துவிட்டாரா? அப்படியானால் அவரை கண்டல்லவோ முதலிலே தொழ வேண்டும் என்று ஓடோடி வந்தோம் ஐயா என்றார்கள். உடனே வைகுண்டராசர் மகிழ்ந்து, நல்லது தேவர்களே, இந்த விவரத்தை நீங்கள் எப்படி என்னை பற்றி அறிந்தீர்களோ அந்த முழு விவரத்தையும் கைலையிலே நாமாது வாழுகின்ற மண்டபத்திலே ஜெகத்தூணிலே திருவாசகமாக பொறித்து விடுங்கள் என்று சொல்ல, அப்பொழுதுதான் இந்த திருவாசகம் கைலையிலே பொறிக்கப்படுகிறது. ஏகம் ஒரு பரமானதும் இம்மென்றொரு வாய்வில் சத்து வளைந்ததும் சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விஷ்ணு தோன்றியும் ருத்திரர் மகேசுரர் உலகம் தோன்றியும் உலகில் அண்டபிண்டம் தோன்றியும் பிண்டத்திலே குரோணி அசுரன் தோன்றியும் குரோணி வானலோகம் ஒழுங்கவும் கோபத்தால் விஷ்ணு சென்று குரோணியை துண்டாராய் வெட்டி உலகில் தள்ளவும் துண்டமொன்றிலே குண்டோமசாரி விறக்கவும் சுகசோபன மண்டபம் அலைய விழித்தரும்
திருமருகாது கேட்கவும் தேவாதிகளை நாங்கிலாக்கி வரையானதை தூண்டலாக்கி மறையை கயிறாக்கி வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பலாக்கி கடலை ஓடையாக்கி காயாம்பு வண்ணர் ஓடமேறியே கரை கண்டர் ஓணிதள்ளவே கன்னியிலே துண்டலுமிட்டு அக்குண்டோமசாரியையும் வதைத்து மறையுகம் தோன்றியே தில்லை மல்லாளன் மல்லோசி வாகனன் என்ற இருவேருடைய அநியாயம் பொறுக்காமலே அவன் இருவரையும் சங்காரமும் செய்து அடுத்த யுகம் தோன்றியே சூரன் சிங்கமுகாசூரன் செய்த அநியாயம் பொறுக்காமலே ஆதித்திருமால் ஆறுமுகக் கடவுள் என நாமமும் கூறியே அவனையும் சங்காரமும் செய்து அவ்வுகத்திலே பிறந்த சூரங்கிரணியனையும் வதைத்து அந்த யுகம் அழித்து அடுத்த யுகம் தோன்றியே அரக்கன் இராவண சங்காரமும் செய்து சீதாபிராட்டியினுடைய சிறையை மீட்டி தென்னிலங்காபுரி அரக்கரையும் கொன்று அக்கிளை ஒழிய அக்குலமும் அறுத்து அடுத்த யுகம் தோன்றியே பஞ்சவர்க்கு உபகாரியாகிய பகைத்த துரியோதனனையும் வதைத்து பஞ்சவர்களுக்கு குருநாடு வட்டமும் சூட்டியே அரசாள வைத்து கலிவருவான் என காற்றி வீசினதை காதிலே கேட்டு கானக வழி நடந்து கங்கையும் கண்டு கங்கையிலே குளித்த கன்னிமார் பெண்களுடைய கற்பையும் சோதித்து கைலயங்கிரி சென்று ஏழு லோகம் புகுந்து ஏழு வித்தும் எடுத்து ஏழு தெய்வ கன்னிமார் பெண்களுக்கும் ஈந்து எரியும் கட்டையன கிடந்து ஏந்திளைமாறை சூழவளையும்படியாய் கொந்தலும் எழுப்பி ஏழு பெண்களுக்கு ஏழு மகளையும் கொடுத்து தவசுக்கு கன்னிமாரையும் அனுப்பி பத்திரகாளிகிட்டே பாலரையும் கொடுத்து பச்சமாலை சுமந்திருந்த வாயமாய கூட்டையும் பர்வதா உச்சி மலையிலே கிடத்தி பஞ்சவர்களுடைய பாரப்பிலங்களையும் வாங்கி ஸ்ரீரங்கம் போய் ஜெகமறியும்படி பள்ளி கொண்டிருந்ததும் தேவாதிகளுடைய வாக்கினாலே ஈசுரதானே கலியனையும் பிறவி செய்து 231,000 வருஷமாக கட்டம் கொடுமை செய்து அவனி அரசாண்டு கண்ணு மக்களாகிய சான்றோர் படுகிற மறுக்கம் பொறுக்காமலே வியாகரிட முனிவர் வகுத்த ஆகமத்தின்படியே மகாபரர் நாராயணதானே வைகுண்டமாய் பிறந்து ஒரு குடைக்குள் 1008 மாசியிலே 5-3 தேதியிலே அவனி மனுவிலே ஆதிச்சாதியிலே மனு நிறமாக வந்திருந்து சாதி 18 ஓர் தலத்திலே வருத்தியே தர்மமாக தரணியாவேற்கும் நோய்வினி தண்ணீரால் தீர்க்கவும் சந்ததி இல்லாத பேருக்கு சந்ததி கொடுக்கவும் தனமில்லாத பேருக்கு தனம் கொடுக்கவும் சாதவாத பேய்களை சரிவிலே எரித்து கரிய செய்யவும் தரணி 7 கணக்கையும் கேட்டு
மிக சக்தியாய் அன்பு மனிதருக்காகவே தரணியில் நாடுதரும் ஜலங்கள் படவும் சாஸ்திர வேத நூலுக்கு சரிவொத்த வேர்களுக்கு உபகாரங்கள் செய்யவும் சண்டையாய் கலியனை தன்னாலே போக்கவும் தர்மமாக தரணி ஒரு குடைக்குள்ளாளவும் தங்க நவரத்ன திருமுடியே சகல மாவதி மேடைகள் பாவிக்கவும் தவசு கிருபை பெறவும் தங்கமணி சக்ராயுத கொடி ஒத்த கொடி கட்டவும் சகலரும் புகழ ஒரு தர்மராஜாவாகவும் சங்க விருதி கொடி ஒத்த கொடி கட்டவும் அட்டதிக்கு பதினாலு லோகமும் அறிய அசையா மணி ஒன்று கெட்டியே அரசு பாவிக்கவும் ஆதி சர்வேஸ்வரனாகியே அவனி அன்பத்தாறு சீமை அடக்கி அரசாளவும் ஆதி சர்வகாலமும் அழியாத திருவுளமாயிருந்து அரசாழ்வாரென்று ஆதி ராமச்சந்திர சூரியநாராயணர்க்கு ஆகமத்தின்படியாகவே ஆதி வைகுண்டம் பிறந்தாரென்று அண்டர்களும் முனிவர்களும் தேவர்களும் அதிக சகலமா முனிவர்களும் எல்லோரும் கூடியிருந்து ஆராய்ந்து தொண்டதனக்கென்று வளர் கொன்ற எணிக்கையில் மண்டபம் புகழவே சிவனாருடைய கிருபையினாலே ஈண்டவர் கைலயங்கிரியில் எழுதினார். ஏகம் ஒரு பரமானதும் இம்மன்றொரு வாழ்வில் சத்து விளைந்ததும் சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விந்து தோன்றியும் வித்திலே விட்ணு தோன்றியும் ருத்திரர் மயேசுரர் உலகம் அண்ட விண்டம் தோன்றியும் இப்படி அது தோன்றிய முதலிலே இருந்து இன்று வரையில் உள்ள வரலாறுகள் அடங்கிய யுக தர்மங்கள் அடங்கிய வாசகங்கள் எல்லாம் அங்கே பொறிக்கப்படுகிறது. சான்றோர்கள் பிறந்தது, கலி பிறந்தது, கலியினால் இந்த மக்கள் பட்ட அவதி, கலியை அழிப்பதற்காக 1008 மாசி 20 நல்ல வைகுண்டம் பிறந்து வருவது, அவர் வந்து இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், அதில் இந்த மக்கள் அவரால் அடைகின்ற ஆதாயங்கள், அவரால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற மேன்மைகள், அவர் என்றைக்கும் அழியாத திருவுளமாக இருந்து ஒற்றை கொடி கட்டி அசையாத மணி ஒன்று கட்டி சந்திர வர்ண கொடிமரம் நிறுத்தி சாஸ்திர வேத நூலுக்கு சரிவத்த வேர்களுக்கெல்லாம் உபகாரங்கள் செய்து தர்மபதியை தர்மபுவியை ஆள பிறந்தவர் அப்படி என்று ஆதி ராமச்சந்திர சூரிய நாராயணர்க்கு ஆதி ஆகமத்தின்படியாகவே ஆதி வைகுண்டம் பிறந்தார் என்று அண்டர்களும் மூவர்களும் தேவர்களும் அதிக சகலமா முனிவர்களும் எல்லோரும் கூடியிருந்து ஆராய்ந்து தொண்டதனக்கென்று வள கொன்றையணி கைலையில் மண்டபம் புகழவே சிவனாருடைய கிருபையினால் என்று அவர் கைலயங்கிரியில் எழுதினார். இவ்வாறு திருவாசகத்தை எழுதி நிறைவு செய்துவிட்டு மீண்டும் எம்பெருமான் தட்சிண நோக்கி புறப்படுகின்றார்.
அப்பொழுது கரையிலே கோயில் கொண்டிருக்கின்ற கந்த பெருமாள் வேலவர் வந்து வணங்குகின்றார். அந்த கந்தனுக்கும் பல சட்டங்களை எம்பெருமான் சொல்லுகின்றார். என்ன என்பதை முதலிலே திருவாசகத்திலே அறிவோம். அன்று அந்த தேவர் முனி எல்லாரும் தான் கூடி சென்று அந்த கையிலை ஜெகத்தூணில தரித்தார். வைகுண்டர் பதமதை வாழ்த்தி குவித்து வர வைகுண்ட நடுங்கி மிக பதறி வடக்கி முகமகிழ்ந்து வைகுண்டரை போற்றி அப்போது வேலவனை ஆதி வைகுண்டர் பார்த்து செப்புகிறார் துண்ட சிவநாத கண்மணியும் நாடுகள் கப்பாரே நாராயண நந்தானம் கேடி வரும் உனக்கு கேள்விகளாதிருந்தான் தேனை நானும் என்னை கணியாமல் புத்தி அறியாதவர் போர் புலம்பி நீரித்தனை நாள் இனி வைகுண்டாம் பிறந்து ஏகம் ஒரு குடைக்குள் மனு ஒரு சொல்லாக மகாதருமே நினைந்து மாய்கை அறுத்து மாற்றான் கரு வறுத்து தோய குழி மூடி தொல்புவியை தானால நல்லோர்கள் நடுக்க நான் போரின் கண்டாயோ கல்லார்த்தனுக்கு கசப்பினி மேல் கண்டாயோ தரும வைகுண்டம் தான் பிறந்தேன் இப்போது நன்மை நீ காணும் நாரணன் காணல்லாது தின்மை என்ற சொல்லி ஆகாது கண்டாயே தரும திறப்பு தானினி மேல் கண்டாயே ஆனதாலுந்தனகு யானினி மேல் சொல்லும் புத்தி வானம் சூழ்ந்த வையகங்கள் வாழுகின்ற மண்டபங்கள் எத்தனையோ அத்தனையில் இருக்கின்ற தேவரெல்லாம் அத்தனை பேரும் அறியும்படி சொல்லிவே காணிக்கை வேண்டாதுங்கோ கைகூலிகளாதுங்கோ மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிருங்கோ ஊசையேறாதிருங்கோ பெலிதி போயராதுங்கோ ஆசை வையாதிருங்கோ அபகடம் செய்யாதிருங்கோ நியாயமுறை தப்பி நன்றி மறவாதுங்கோ மாய நினைவு மனதில் நினையாதுங்கோ வைகுண்டாவென்று மனதில் நினைத்திருங்கோ பொய்கொண்டோட்டம் புனக்காரம் ஏறாதுங்கோ ஆதி கைகாட்டல்